வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் மே மாதம் 13 என இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடும், காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த பக்கம் நகர்ந்துட்டுருக்கு, இதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து தற்போது என்ன மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டாங்க, இளமை படம் பிரீஃபாக பார்த்தாலும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். அசானி புயல் மேலும் வலுவிழந்துள்ளது. ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் மிதமான மழை பெய்யும். அசானி புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான அசானி புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் நர்சாபுரம் இடையே புதன்கிழமை இரவு கரையை கடந்தது. எனினும் அந்த புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழந்து திசை திரும்பி ஏனாம் மற்றும் காக்கிநாடா பகுதியில் வங்கக்கடலில் மீண்டும் நுழையும் என ஆந்திரா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அசானி வலுவிழந்துள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும். இதனையடுத்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆந்திரா கடலோரத்தில் உள்ள சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. ஒடிசா வெள்ளிக்கிழமை காலை வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் பரவலாக பல மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று பலத்த காற்று 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.